வணக்கம் அகத்தியன் அகாடமி. இன்றைக்கி வெளியான ரிசல்ட்டில் வந்து ரெண்டு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சார். லிஸ்ட்டு ஒன் தனியாக இருக்குது, லிஸ்ட்டு டூன்னு தனியாக இருக்குது. எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு ஒன்றுங்கிறவங்க வந்து காமனாக வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகள் காமனாக வந்து எந்த டிகிரினாலும் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் அவங்க வந்து காமனாக ஒரு டிகிரி இருக்கிறவங்க குரூப் டூ வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் பிஎஸ்டிஎம். சரிங்களா. லிஸ்ட்டு டூவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லி சில போஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. அந்த இப்போ செலக்டட் கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க இல்லையா லிஸ்ட்டு டூவில், அவங்க வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்லேயும் போஸ்டிங் எடுக்கலாம், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஒன்ல இருக்கிற போஸ்டிங்கும் எடுக்கலாம். அது நீங்கள் மெயின்ஸில் செலக்ட் ஆகி கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கான அந்த பணி வந்து மாறும். சரிங்களா. ஆனால் இந்த லிஸ்ட்டு டூவில் கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். லிஸ்ட்டு டூவில் இருக்கிறவங்க வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிஜி டிப்ளமா கோர்ஸ், இப்போ இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர், கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா. அந்த மாதிரி சில விஷயங்கள், முக்கியமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ முடிச்சிருக்கிறவங்களுக்கு சில போஸ்டிங் இருக்கும், டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கவங்களுக்கு சில போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவில் அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு சில போஸ்டிங் இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன் பண்ணி தான் அவங்க வந்து லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் குரூப் டூ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.